வெண்டைக் காயினாவே குழந்தைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி பச்சி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காயோட உள்வதை நீக்கிட்டு நீளவாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காயோட உள்வதையை வேஸ்ட் பண்ணிட வேண்டாங்க, அதை வச்சு டிஃப்ரெண்டான ரெசிபி செய்யலாம். அந்த ரெசிபி அடுத்த வீடியோல அப்லோட் செய்யறேன். வெண்டைக்காய் பச்சி செய்யறதுக்கு 1 கப் பச்சி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவு கரைச்சு எடுத்துக்கணும். பொரிச்செடுத்து வெண்டைக்காயை பச்சி மாவுல ரெண்டு சைடு போட்டு எடுத்துக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லா பச்சிகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா பச்சிகளையும் பொரிச்சு எடுத்து வச்சிருக்கேன்.